லைஃப் லாங் உங்கள் பியர்டை ஒரே லுக்கில் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ட்ரிம்மரில் 10 mm செட் பண்ணிவிட்டு உங்கள் சைட் பியர்ட் ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்கும் ப்ராப்பராக ட்ரிம் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆப்போசிட் சைட்லையும் அதே மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதே 10 mm லென்ஸ் செட்டிங்கில் மிடில் போர்ஷனை மட்டும் விட்டுட்டு அதை சுற்றி சைடில் மட்டும் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிவிடுங்க ப்ராப்பராக. நெக்ஸ்ட் ட்ரிமிங் கிளிப்பை கழட்டிட்டு ட்ரிம்மரை உள் பக்கமாக திருப்பி பிடிச்சி உங்கள் கழுத்து ரீஜியனில் இந்த மாதிரி ப்ராப்பராக லைன் எடுங்க. அதுக்கப்புறம் ட்ரிம்மரை வெளிப்பக்கமாக திருப்பி பிடிச்சி நீங்கள் போட்டிருக்க கோடு வரைக்கும் ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் லைன் எடுத்துட்டு ப்ராப்பராக இந்த மாதிரி க்ளீனாக ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி அன்னிவனாக இருக்க ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரிம்மரை உள் பக்கமாக திருப்பி பிடிச்சி அப்வர்ட் மோஷனில் ட்ரிம் பண்ணிட்டு அப்புறம் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. ஆப்போசிட் சைட்லையும் அதே மாதிரி பண்ணிடுங்க. அடுத்து எக்ஸ்ட்ராவாக வெளியே நீட்டிட்டு இருக்க முடியல, அந்த மாதிரி ட்ரிம்மர் வச்சு ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சம்மர் ஃபினிஷில் வந்துருக்கும். நெக்ஸ்ட் 10 mm லென்ஸ் செட்டிங்கில் வச்சு உங்கள் மீசியும் வந்து ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி எடுத்து நெக்ஸ்ட் ட்ரிமிங் கிளிப் ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் மீசியோட ரெண்டு சைட்லையும் இந்த மாதிரி ப்ராப்பராக கோடு போடுங்க. இது உங்கள் மீசைக்கு செம்ம ஷார்ப் லுக் வந்து கொடுக்கும். ஃபைனலாக உங்கள் லிப்ஸில் விழுகிற முடி மேலே இந்த மாதிரி ட்ரிம்மர் பிளேடை வச்சு மட்டும் எடுங்க, சைடில் இழுத்துறாதீங்க, லிப்ஸ் கட்டாயிடும். இதே மெத்தடில் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரிம் பண்ணுறீங்க அப்படின்னா லைஃப் லாங் உங்கள் பியர்டு இதே லுக்கில் செம்மையாக இருக்கும்.